அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்பது திருக்குறள். இந்த திருக்குறள் எதுக்கு பொருந்ததோ பொருந்தலையோ, கட்டாயம் சிற்றிதழ் தொடங்கி நடத்துபவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு துறையாகவும் இருக்கிறது, ஒரு தொழிலாகவும் இருக்கிறது. தமிழ் இதழியலின் எண்ணிக்கையிலும் ஆழத்திலும் பரப்பிலும் சிற்றிதழ்களை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. சிற்றிதழ் என்பது தீவிரமான உள்ளடக்கத்துடன் ஒரு குறிப்பிட்ட வாசகர்களை சென்றடையும் இதழாகும். கட்டுரை, கருத்துரை, விமர்சனம், திறனாய்வு, துறை ஆய்வு, விவாதம், நேர்காணல், கவிதை, கதை, உரைவீச்சு, துணுக்குகள், நகைச்சுவை, சித்திரக்கதை, இப்படி பல வகைப்பட்ட இதற்கு வரைமுறை இல்லை. நம்ம வந்து யாருடைய விருப்பங்கள் எந்த கருத்துக்களை வேணாலும் அதில் பகிரக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு வழியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சிற்றிதழ் தாங்கி வரும் சிற்றிதழின் முதன்மை நோக்கம் கருத்து பகிர்வு. அதாவது வியாபார நோக்கில் லாபம் ஈட்டுவதை சிற்றிதழ் பொதுவாக முதன்மை குறிக்கோளாய் கொள்வதில்லை. இதில் கண்டிப்பாக கிடைக்காது. கமர்ஷியல் வர்ற புத்தகங்களை விட சிற்றிதழுக்கு வந்து எந்த விதமான வருமானமும் லாபமாக இருக்காது. அது தன்னையும் தன்னை சார்ந்த நண்பர்களையோ ஒரு வட்டத்தையோ அவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு இருக்கிற நியாயங்களை வெளிப்படுத்துவதற்கும் சமூக அவலங்களை எடுத்துரைப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய தடமாக அமைந்து கொடுக்கிறது இந்த சிற்றிதழ். தமிழ் கருத்துருவாக்கத்தில் சிற்றிதழின் பங்கு மிகவும் பெருந்தன்மை வகிக்கிறது. இது வணிக நோக்கில் அமையாததால் கூடிய விமர்சன கருத்து சுதந்திரத்தை கொண்டது. புனிதங்களை கட்டுடைப்பதிலும் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துவதிலும் சிற்றிதழ் பங்கு கொள்கிறது. விளிம்பு நிலை மனிதர்களை பற்றியும் பொது கவனத்தை பெறாத பிரச்சனைகளை பற்றியும் சிற்றிதழ் குரல் எழுப்புகிறது. சமூகத்தின் தொடர் கதையாடலின் ஒரு களமாக இந்த சிற்றிதழ் செயல்படுகிறது. இருப்பினும் சிற்றிதழ் என்றாலே சிறந்த இதழ் அல்லது சீரிதழ் என்றும் போற்றப்படுகிறது. எதிர்காலத்தில் தமிழ் சூழலில் ஒரு மாற்றம் நிகழும் என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த சிற்றிதழுக்கு நம்பிக்கையிடுகிறார் உலக தமிழ் சிற்றிதழ்களின் சங்கத் தலைவர். சிற்றிதழும் அதன் ஆசிரியர்களும் அந்த வகையில் இந்த புன்னகை இலக்கிய அமைப்பு மற்றும் பொள்ளாச்சி இலக்கியுடன் இணைந்து வழங்கும் இலக்கிய திருவிழாவில் புன்னகை இலக்கிய விருது பெறும் மாறுடம் என்ற சிற்றிதழுக்கு இந்த இலக்கிய அமைப்பு விருது கொடுப்பதற்கு இந்த காரணங்களை உள்ளடக்கி கருத்துப்பூர்வமாக அவர்கள் ஆலோசித்து விருதிற்கு பரிசீலனை செய்திருக்கிறார்கள். இந்த மானுடம் இதழின் ஆசிரியர் திரு செங்கதிர், தங்க செங்கதிர் அவர்களுக்கும் மற்றும் ஆலம்புலில் மதுமலர் சிற்றிதழ் ஆசிரியர் வளம்புரி லேனா அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க செங்கதிர் அவர்கள் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றவர், காரைக்குடியில் வசிக்கிறார். இவர்கள் மானுடம் என்ற காலாண்டிதழ் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை 24 காலாண்டிதழ்கள் வெளிவந்துள்ளன. இதழ் வந்து 2023 ஆண்டிற்கான தமிழ் பேராயம் விருதை பெற்றுள்ளது என்பது சிறப்பானது. திரு வளம்புரி லேனா அவர்கள், இவர்களுடைய இயற்பெயர் TR லட்சுமணன், MA இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் பயின்றவர். சொந்த ஊர் வலைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் திருவாலம்புலில் தஞ்சாவூரில் வசிக்கிறார். இவர் கவிதை நூல்கள் 14 பெற்ற விருதுகள் 3 உட்பட பல்வேறு அமைப்புகளில் விருதும் பெற்றுகிறார். 1985 முதல் பல சிற்றிதழ்களின் ஆசிரியர் தற்போது நடத்தும் இதழ்கள் 4. இவர்களுக்கு விருது வழங்குவதில் புன்னகை இலக்கிய அமைப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. இவர்களை வாழ்த்துவதில் நானும் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.